ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் கார் அக்சரீஸ்ன்றது பள்ளிக்கரணையில் காமாட்சி ஹாஸ்பிட்டல் நியர்பை இருக்கு, டொயோட்டா ஷோரூமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு சார். ஆல் ஆர் வெல்கம். ஃப்ரெண்ட்ஸ் கார் அக்சரீஸ் பள்ளிக்கரணை இருக்கு. கரெக்டாக எங்கே இருக்குன்னா உங்களுக்கு காமாட்சி ஹாஸ்பிட்டல் நியர்பை இருக்கு. ரெண்டாவது நம்ம அக்சரீஸில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே பண்ணிடுவோம். அலாய் வீல், சீட் கவர், ஸ்பீக்கர்ஸ், சன்ஃபிலிம், ஆல் ஒர்க் மோஸ்ட்லி பண்ணுறோம். டிஆர்எல்ஸு, ஹெச்ஐடி, எல்இடி எல்லாமே பண்ணுவோம். ஐரன் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு நம்மக்கிட்ட. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம பண்ணுறோம். நம்ம வந்திருக்க செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆடியோஸ். நம்ம ஆடியோஸில் வந்து மேக்ஸிமம் வந்து ஐரன் பண்ணுறோம். ஐரனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் இருக்குது, ஃபோக் இருக்குது, ஈலிக்ஸ், ஆல்பைன் சிஸ்டம் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஆல்பைன், பைனியர், சோனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆண்ட்ராய்டுனா ஃபாக்ஸ் ஃபயரு, ப்ளோபாங்க், இதெல்லாம் வந்து ஃபுல்லி ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற மாதிரினா நம்ம வந்து ஆல்பைன் போடலாம், பைனியர்ஸ் போடலாம், சோனி இருக்குது, ப்ளோபாங்க் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐரன் ஸ்பீக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோரல் இருக்கு. இது வந்து மோரல், இது வந்து ஆல்பைன் ஆர் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. இருக்குதுல ஐரன் சீரியஸ், இதுக்கு மேலேயும் சீரியஸ் வந்து எக்ஸ் சீரியஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் கப்பா, இது வந்து இன்ஃபினிட்டி பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஐரன் சீரியஸ். ஃபோக்கல் ஐரன் சீரியஸ், இதெல்லாம் ஐரன் சீரியஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டின்றதோட ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லைஃப் லாங் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே. ஏன்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் ஆடியோஸ் தான் இது எல்லாமே. ஐயர் வெர்ஷன் சார், இப்போ நான் வச்சு காட்டினது இருந்தால் உங்களுக்கு ஐயர் வெர்ஷன் தான். மிடில் வெர்ஷன்னா மிடில் வெர்ஷனும் இருக்கு.
வந்து பாத்தீங்கன்னா மிடில் வெர்ஷன், கிக்கர்ல வரும். இதெல்லாம் மிடில் வெர்ஷன். இது வந்து ஃப்ரண்ட் காம்போனன்ட் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. காம்போனன்ட் ஸ்பீக்கர்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த டியூட்டரு சப்பு அவுட்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு தனியா தரும். அதுக்குதான் உங்களுக்காக போடுறது. ரெண்டாவது வந்து ஆக்டிங் சப் ஊஃபர். சின்ன வண்டிக்கு என்ன பண்ணலாம் அதெல்லாம் கூட சொல்லுங்க. ஆ சின்ன வண்டி ஒரு கம்மி பட்ஜெட்ல நீங்க ஆடியோ பண்ணாலும் பண்ணலாம். அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கு ஈலிக்ஸ் இருக்கு. இது வந்து ஈலிக்ஸ் ஸ்பீக்கர். மேக்ஸிமம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பைனியர், ஜேபிஎல் அதுதான் காட்டுவாங்க. இது வந்து ஃபோக்கல், ஈலிக்ஸ்லாம் வந்து நிறைய பிரான்ச்ல இருக்காது. அது மேக்ஸிமம் நம்ம வந்து ஐரெண்டாக தான் பண்ணுறது மேக்ஸிமம் எல்லாமே. இது வந்து ஈலிக்ஸ். ஜேபிஎல் ஜிடிஓ சீரியஸ் இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து ஜேபிஎல் ஜிடிஓ சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் மூவிங்னா எனக்கு அதிகமாக கப்பா போவோம். ஏன்னா நம்ம கப்பா வந்து வீக்லி டுவைஸ் ஆகுது மாட்டிடுவோம். கப்பா பண்ணுவோம், ஃபோக் பண்ணுவோம் அதிகமாக. கம்பெனியில் வாங்குறதுக்கும் உங்ககிட்ட போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார். நம்ம கிட்ட வந்தால் பொறுமையாக இருந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி சில் பண்ணி பண்ணலாம். இதுவே நீங்கள் கம்பெனிலனா அவங்க சொல்றது தான் போட்டுருக்கணும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து கஸ்டமர் சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். நிறைய பிராண்ட் வந்துட்டு போயிடுச்சு. பட் ஆனா ஸ்டேபிளா நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிராசோ, இவங்கலாம் வந்து ஸ்டேபிளா ஆடியோ கிளாரிட்டியோட நல்லா இருக்கும். சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி எந்த வண்டி வேணாலும் போடலாம். எந்த வண்டியா இருந்தாலும் போடலாம் சார். பென்ஸ், பிஎம்டபிள்யூ எல்லா வண்டிக்கும் போடலாம். ஐரெண்டு காருக்கும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ உங்க கீழே வர கேட்டகரி எந்த மாதிரி பீப்புள் வரும் சார்? எங்க கடைக்கு எல்லா கேட்டகரி பீப்புள் ஷாப்பும் வருவாங்க சார். டீ போர்டுல இருந்து லக்ஸரி வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா சர்வீஸும் பண்ணுவோம் சார். நம்ம கேட்டகரி எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் பண்ணுவோம். நம்ம ஐரெண்டும் பண்ணுவோம், பேசிக்கும் பண்ணுவோம். இருக்கு இது வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ரியர் சீட்டில் வந்து பெரிய வண்டியில் வச்சா நல்லா இருக்கும் சார். கம்ஃபர்டபுள் பேஸ் தான் சார். ஓகேங்களா, இது ஃபுல்லி ஆண்ட்ராய்டு. ஜஸ்ட் உங்கள் ஃபோன்லேருந்து ஹாட்ஸ்பாட் மூலம் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக செப்பரேட் மானிட்டர்லேயும் நீங்கள் இயர்ஃபோன் போட்டு நீங்கள் செப்பரேட்டாக ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை மர்ஜ் பண்ணி பண்ணாலும் மர்ஜ் பண்ணியும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான நம்ம பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அலாய்ஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் காட்டுறேன் உங்களுக்கு. அதில் ஃபோட்டோஸ் காட்டுறேன். அந்த செக்ஷனில் என்ன? இந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரேப்பிங் சார். ரேப்பிங் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து சன்ஃபிலிம். சன்ஃபிலிம் ஆர்டிஓ அலோடு என்னவோ அது நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா, ஐரெண்ட் வந்து 3M CR70 பண்ணுறோம். ப்ளூபங்க் PP70 பண்ணுறோம். லூமர் பண்ணுறோம். எது என்னென்ன? 3M CR70 காட்டு. 70 பண்ணுறது ஒரு பிராண்டடா சார். 3M வந்து பிராண்டு சார். இது என்ன பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுல ஹை கிரேடு சார். இது சார் இந்த ஃபிலிமுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இதுதான் 3M CR70 சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஆர்டிஓ அலோடு 70% ஃபிலிம். ஓகேங்களா, இது வந்து ஆர்டிஓ அலோடு இல்லை நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ கூகுளில் பார்த்தாலுமே ஆர்டிஓ அலோடு என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்களே. அந்த சீரியஸில் நீங்கள் ஃபிலிம் தாராளமாக ஓட்டலாம். டிரான்ஸ்பரண்ட் தான் சார், ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் தான். நமக்கு ஹீட் டிடெக்ஷனு, ரெட் ஆட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டிகிளர். ஆன்டிகிளர்னா ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீனில் வந்து ஆன்டிகிளர் கட் ஆகும். ஓகேங்களா, நைட் டிரைவில் நீங்கள் டிரைவ் பண்ணும்போது அந்த கண்ணு கூசுது இல்லையா, அது கண்ணு கூசாது. சிஸ்டத்தில் என்னென்ன ஒர்க் சிஸ்டமில் வந்து டிசைனிங் சார். ஃபுல்லாகவே காருக்கு தேவையான டிசைனிங், ஸ்டிக்கர்ஸ் டிசைனிங் எல்லாமே பண்ணுவோம் சார். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கார் அக்சரிஸ் பள்ளிக்கரணை, நியர்பை காமாட்சி ஹாஸ்பிட்டல், ஆப்போசிட் டு லான்சன் டொயோட்டா ஷோரூம்.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் ஐட்டம் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து டோர் கார்டு சொல்லுவாங்க. இது டோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணும்போது எங்கேயும் வந்து கிராச்சஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த டோர் கார்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர், நம்ம காரில் டிரைவிங் பண்ணும்போது எடுத்து பேச முடியாதுனா மொபைல் ஹோல்டர் வச்சுட்டுன்னா அதில் வந்து நீங்கள் மொபைல் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார், அல்ட்ரா ப்ரோ லிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மெகா ஆடியோ இருக்குது நிறைய, அதுக்கப்புறம் வந்து அந்த மொபைலுக்கு தேவையான சார்ஜஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபிங்கர் பவுல் இருக்குது, நம்ம வந்து ஹேண்டில் பவுல் நம்ம நெயில் பட்டு கிராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பவுல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ் இருக்குது, மைக்ரோ ஃபைபர் கிளாத், நீங்கள் வந்து நார்மல் கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராச்சஸ்லாம் ஆகும், அந்த ஃபுல்லாக டஸ்ட்லாம் போடி நீங்கள் நார்மல் கிளாத்தை வச்சு பண்ணிங்கன்னா அந்த கிராச்சஸ் மைனட் கிராச்சஸ்லாம் வரும். இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராச்சஸ் மெயின்டைன் ஆகும், கிராச்சஸ்லாம் வராது. அதுக்கப்புறம் மேங்கிம் ஐட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் டஸ்டர் இருக்குது. இதில் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஜப்பாசு டஸ்டர்னு ஒன்று இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைபர் த்ரெட் இருக்கும் அதில், இது பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடக்ட். இது இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைபர் த்ரெட்டு, இந்த த்ரெட்டில் வந்து வேக்ஸ் அப்ளை ஆகிருக்கும். அந்த வேக்ஸ் என்ன பண்ணுறதுனா ஃபுல்லாக உங்களுக்கு டஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் வைப் ரெண்டு வைப் பண்ணி உதறிட்டால் போதும், அந்த டஸ்ட்டு வந்து கொட்டிடும், ஆனால் அழுக்காகும், அழுக்காக அழுக்காக நல்லா க்ளீன் ஆகும். இதனுடைய பர்பஸ் என்னன்னா நீங்கள் வாஷ் பண்ணி தொடச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆகும். இப்போ டிரைவர் இருக்காங்க போட்டு தொடச்சுருக்காங்க கிடையாது, ஓனர் என்ன பண்ணலன்னா ஈஸியாக வைப் பண்ணி டஸ்ட் பண்ணி இந்த பேக்கில் வச்சுட்டு போயிடலாம், அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இதை வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிட்டு புதுசுக்கூட வாங்கிக்கலாம். இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 700 வரும், நல்ல பர்பஸ் இது. அதான் சார் வித்தியாசம்ல, இப்போ எல்லாமே நம்மளுக்கு தேவையான இதெல்லாம் வந்து ப்ளூடூத்து சார், ப்ளூடூத் கிட்டு. இப்போ நம்ம சிஸ்டம்லாம் இல்லைன்னா அதில் வந்து ஓல்டு சிஸ்டம்லாம் இருக்குன்னா அதில் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மல்டி சார்ஜராக இருக்குது. இப்போ எல்லா ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்துச்சு, டைப் சி வந்துச்சு, ஐஃபோன் வந்துச்சு, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இது ப்ரீ கால் கம்பெனி மல்டி வரும். ஆமாம், ப்ரீ கால் வாரண்டியோடு வந்துடும், நீங்கள் டைப் சி ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எனர்ஜிஎஸ் இருக்குது, கோ மெக்கானிக் சார்ஜஸ் இருக்குது, வேக்யூம் கிளீனர் பண்ணுறீங்க? ஆ, வேக்யூம் கிளீனரும் பண்ணுறோம். வேக்யூம் கிளீனர், வேக்யூம் கிளீனர் என்ன ப்ராண்ட் பண்ணுறீங்க? வேக்யூம் கிளீனர் மினிமம் வந்து 1600 அது மாதிரி வரும் சார். மை டிவிஎஸ் இருக்குது, கோ மெக்கானிக் இருக்குது, அது உங்களுக்கு வாரண்டியோடு வந்துடும் சார், ஒரு 2 இயர்ஸ் வாரண்டியோடு வந்துடும். குடா இது வந்து மை டிவிஎஸ் வேக்யூம் கிளீனரு, இது வந்து நம்ம காஸ்ட் வந்து 1+1 2 இயர்ஸ் வாரண்டி வரும், 1600 கஸ்டமர் ப்ரைஸ். இது வந்து கோ, ஆமாம், எல்லாமே 12 வோல்ட். இது நீங்கள் காரில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் தான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று இறங்கிடுச்சுன்னா இதில் நீங்கள் எங்கேயாவது லாங்கில் போகிறீங்க, எங்கே அவுட் ஆஃப் சீட்டில் மாட்டிங்கன்னா இதில் ஏர் அடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது கடை வந்ததுன்னா நீங்கள் வந்து பஞ்சர் போட்டு போட்டுக்கலாம், இதில் ஏர் ஃபில் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வேக்யூம் கிளீனர் டெய்லி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதனுடைய காஸ்ட்டு 2700 வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ் இருக்குது, பர்ஃப்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 பர்ஃப்யூம் நல்லாயிருக்கும், இது 1 பர்ஃப்யூம் இன்வால்வ்னு சொல்லுவாங்க, இந்த பர்ஃப்யூம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கோத்ரேஜில் பர்ஃப்யூம் வரும், ஏர் ப்ரோ நிறையா இருக்கும், ஏர் ப்ரோ பர்ஃப்யூம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஏரியானில் வந்து இந்த பிளாக் கிறிஸ்டல் வந்து நல்ல மூவிங், இது இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் லைஃப். இப்போ கஸ்டமர்ஸ்லாம் வந்து வண்டியை நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்க, எப்போயாவது ரேராக எடுக்கிறாங்கன்னா இதில் ஒரு பேட் மாதிரி இருக்கும், அது மிரர் தொங்க விட்டு அந்த பேட்லேயும் அந்த ஏசி வெண்ட்லேயும் மட்டும் அடிச்சுட்டு யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 டேஸ் 45 டேஸ் அந்த மாதிரி வரும். இது பர்ஃப்யூம்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது, ஸ்ப்ரே டைப் இருக்குது, ஜெல் டைப் இருக்குது, கேக் டைப் இருக்குது, ஏர் ப்ரோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக் பர்ஃப்யூம் மாதிரி வரும், இதுலேயும் பர்ஃப்யூம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுப்பா கமல், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பர்ஃப்யூம்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும்,
இதில் வந்து சோலார் எல்லாத்தையும் ஒன்று வச்சுருப்பேன். இதில் வந்து சோலார் டைப்பு, இது நம்ம வெயிலில் போகும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபேன் சுற்றும். இது அந்த சோலாரில் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ இது ஹெலிகாப்டரில் வந்து ஃபேன் சுற்றும். இது வந்து சோலார் இருக்கும், சோலார் மூலயமா பவர் எடுத்துகிட்டு இது ஃபேன் சுற்றும். இது வந்து சோலார் ரிங்கு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்மளாம் வந்து வண்டியில் வந்து 60-55 பல்ப் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது புதுசாக வந்து எல்இடி லான்ச் பண்ணுறாங்க கம்பெனிலேயே, வந்து ஓஇயா வந்து எல்இடி கொடுக்குறாங்க. இப்போ நார்மலாக வந்து 60 பல்ப் ஹாலஜன் பல்ப் வந்தது. இப்போ வந்து ஹெச்ஐடி கிட், ஹெச்ஐடி கிட்லேயே 55 வாட்ஸ் இருக்குது, 100 வாட்ஸ் இருக்குது. அதில் வந்து ப்ளோபாங் கம்பெனி இருக்குது, ஆசோம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஜெனாஸ் ப்ரீகால் இருக்குது. இதுலேயே வந்து எல்இடி இருக்குது, 55 வாட்ஸ்லேயும் இருக்குது, 1100 வாட்ஸ்லேயும் இருக்குது. பவர்ஃபுல், நல்லாயிருக்கும். அதுவும் கஸ்டமர் வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பகலில் போடலாம், இல்லை நைட்டில் வந்தாங்கன்னா போட்டு ஒரு ட்ரையல் பேக்கே காட்டுவோம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து லெக் ரூம் லைட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியிங் லைட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு, அதை நீங்கள் போடுங்க. ஆம்பியூ லைட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஹெச்ஐடி கிட்டு, ஓஸ்ரோம் ஹெச்ஐடி கிட்டு, ரெட்ரோஃபிட்டு, ஆசோம், ஃபால்ஸ் ஃபயர், இதெல்லாம் வந்து மேக்ஸ்லிங், இதெல்லாம் வந்து ஹெச்ஐடி கிட்டு சொல்லுவாங்க. எல்இடியை விட கொஞ்சம் நல்லா லாங் ட்ரைவ்லாம் போகிறாங்கன்னா இப்போ அந்த ஹெச்ஐடி கிட்டு பார்த்தீங்கன்னா த்ரோ நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரேட் ஸ்ப்ரே இருக்குது. இப்போது நிறைய பிரச்சனை இந்த கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் காரை நிறுத்தி வச்சதுனால ஒயர்லாம் வந்து ஃபுல்லாக கடிச்சிருது. அதனால் வந்துட்டு இப்போ இந்த ரேட் ஸ்ப்ரே நல்ல மூவிங் இருக்குது. இதில் 3M இருக்குது, ரெட்டாக்ஸ் இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா சும்மா எல்லாமே ரேட் ஸ்ப்ரே வாங்கிட்டு சும்மான பானட்டை ஓப்பன் பண்ணி அந்த அழுக்கா இந்த எலி போன தடயத்தோடு அப்படியே சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் திருப்பியும் வரும். நீங்கள் வந்து காரை வந்து வாட்டர் வாஷில் கொடுத்து பானட்டு இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக வாஷ் பண்ணி தொடச்சி ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஏரியா, அந்த ஒயரிங் பெஞ்சு, அந்த ஃப்ரண்ட்டு 2 டயரில் அந்த ஆர்ச்சு அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு கார் எடுக்கக்கூடாது. அப்படி பண்ணிங்கனால ஒரு 20 டேஸ்க்கு ஒரு வாட்டி எடுத்தால் போதும், ரேட் வராது. இதில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க காரு வந்து மெயின்டைன் பண்ணுறது சும்மா சாதா ஷாம்பு போட்டு பண்ணலான்ற மாதிரி, அது மாதிரி வந்து பண்ணக்கூடாது. இது ஸ்பெசிஃபிக்காக கார் பெயிண்ட்டு வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஷாம்பு, 3M ஷாம்பு, விஸ்டா, சம்திங் சோனெக்ஸு, ஃபார்முலா, அதெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தயாரிக்கிறாங்க. பெயிண்ட் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஷாம்பு. இதை வந்து சும்மா ஒரு 2 மூடி போட்டு ஒரு 5 லிட்டர்ஸில் போட்டு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா வண்டி நல்லா, அதை நம்ம கார் எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த காருக்கு தேவையான நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கான கார் கிட்டு எல்லாமே இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கார் அக்சரீஸ் ஒருத்தருடைய உழைப்பு கிடையாது, எல்லா டீம் ஒர்க்கு தான். தொடர்ந்து வாங்க, நான் உங்களுக்கு சிறந்த சர்வீஸ் தரும்.